ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, பிக்சாட் பார்ட் டூ. சரிங்களா, ஏற்கனவே பேசிக் ஒன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்ட் ஒன் போட்டிருக்கேன். பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு அது பாருங்கள், இல்லைனா இந்த வீடியோ முடிஞ்ச பேர் லாஸ்ட்டில் அது போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பார்ட் டூவில் வந்து நான் பேசிக் பார்ட் ஒனில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஏன்னா நெட்ஒர்க் இல்லாமல் உங்களுக்கு வேறு பல ஆப்ஷன்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கல. அதில் டைம் ஆயிடுச்சுன்னு அவசரப்பட்டேன். இப்போ அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். சரியா, பார்ட் டூலேருந்து செய்வாங்க. ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ்லேருந்து டூல்ஸ் பார்த்துட்டோம். ரெண்டாவது எஃபெக்டில் உங்களுக்கு பாதி சொல்லித்தரல. சரி, இப்போ பார்க்கலாம். எஃபெக்டில் வந்து உங்களுக்கு ப்ளர் ஆப்ஷன் சொல்லித்தருந்தேன், ஆனால் இன்டர் நெட் இல்லும்போது நான் இப்போ சொல்லித்தர நெட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆப்ஷன் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளர் ஆட்டோமேட்டிக்காக ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், இல்லை எரேசர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கான இருக்கும், பொம்மை ஐக்கான். போன வீடியோ நான் சொல்லித்தரல, சும்மா வார்த்தையில் தான் சொன்னேன். இந்த வாட்டி நான் உங்களுக்கு ரியலாக காட்டுறேன். இந்த பொம்மை ஐக்கான் என்னத்துக்குன்னா, இப்போ உங்கள் பேஸில் எடுத்து எல்லாம் விட்டு பேக்லேருந்து ப்ளர் அதிகமாக எடுத்துக்கும். சரிங்களா, இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளர் எடுத்துக்கிச்சு. சரிங்களா, நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எங்கெங்கே விட்டு போன இடத்துல ஒன்று ஆப்ஷன் தான் இருக்கும். எங்கள் கைக்கு நேரம் நீங்கள் பக்காவாக நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ நான் சொல்லித்தரல. சரி, டிக் பண்ணிக்கிற வெளியே வந்துடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளர் ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல், இது நான் சொல்லித்தரேன் ஒன்று. இதுன்னு தனியாக வீடியோலாம் போடணும்னு நினச்சேன். சரி, வாங்க இதிலே டூவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இப்போ வாங்க, நான் அதுக்குள்ளே போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ. ஆட்டோனால் இதில் ஈர்த்தம்பி எது கை வைக்கிறதால அதுவே எடுத்துக்கோம். நம்ம சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோவை எடுத்துக்கிச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் அதில் மேட்ரு. இப்போ நம்ம ஆட்டோ வேணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து என்ன யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணுறங்க. உங்கள் பேஸில் மட்டும் லைட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஸ்மூத்தில் மட்டும் சைஸ் அழகாக கம்மி பண்ணிட்டு எவ்வளோன்னு வச்சுக்கோங்க. ஸ்மூத்தாக்கி விட்டுறோம். லேடிஸ் எப்படி இருக்கும் ஷைனிங்காக, அதேமாரி ஆக்கி விட்டுறோம். உங்கள் ஃபேஸில் காது எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்து தெரியும். கை காலை அடித்து கொள்ளுங்கள். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபேஸ் எஃபெக்டு. இதில் என்ன யூஸ்னு பார்க்கலாம். இதில் விற்பாருங்க, அதே தான் சைஸ் கொடுத்துருக்கோம். எஃபெக்டில் போயிடுங்க, லைட்டாக உங்கள் ஃபேஸில் மட்டும் அடித்து பாருங்கள். எஃபெக்ட் உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷைனிங் அதிகமாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் இதனுடைய பெனிஃபிட்டு. கை கால் கால் எல்லாத்தையும் அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபேஸு அடித்து கொள்ளுங்கள். சரிங்களா, டிக் பண்ணுறேன். நான் இப்போ வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. டீட்டெயில்ஸில் வந்து இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு உங்கள் பேண்ட்டு உங்கள் தலை ஏரில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் பயங்கரமாக கொடுக்கும். இப்போ நான் சும்மா பண்ணி காட்டுற பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் பயங்கரமாக தருது. உங்கள் சட்டை கலர் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக ஆகும். அதுமாரி உங்கள் ஃபேஸில் கூட அடிக்கலாம். நான் அடிக்க மாட்டேன், கொஞ்சம் இதுவாக தெரியும் எனக்கு. சும்மா உங்கள் பேண்ட்டு, உங்கள் பெல்ட்டு, செப்பல், அதுக்கப்புறம் உங்களோட ஷூவு எல்லாமே அடித்து கொள்ளுங்கள். நான் கிளிக் பண்ணுற வேலையே இருந்துறேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சமாக யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா நண்பர்களே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து முகப்பருவு. முகப்பருவு டாட் ஸ்டேனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இது சைனிங் பண்ணிட்டேன் ஃபுல்லாத்தையும். இப்போ கண்ணில் ஒரு மச்சம் நிறைய நான் சைஸ் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா போயிடுச்சு. அது முகப்பரு எங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் அழிச்சு கொள்ளுங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்கின் டோன் இருக்குது. ஸ்கின் டோன்னால் நீங்கள் பிளாக்காக ஒயிட்டாக இருந்தீங்கன்னா நான் இப்போ எடுத்துக்கி நான் பிளாக்காக இருக்கும், ரொம்ப பிளாக்காக இருக்கும். விஜயகாந்த் மாரி மனுஷனிங்க சும்மா கலாச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் இருக்குது. நான் ஒயிட்டில் வந்து இப்போ சார் நான் லைட் அடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட்டே ஆகிட்டேன். இது கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒயிட் ஆகிட்டு அவர் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது ப்ரெஷ் ஆப்ஷன் இருக்குது. ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சைஸு கம்மி பண்ணிக்கோங்க, ஹார்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த லப்பரில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அழிச்சிக்கலாம் நீங்கள். இல்லைனா வேணாம், சாரி சாரி. இந்த செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டீங்க, ஒப்பா செட்டிங் இப்போ கம்மி பண்ணி லைட்டாக அடிக்கும் ஃபேஸில் மட்டும்.
சரிங்களா? அது பிறகு பார்த்து கற்றுக்கணும், எல்லாத்தையும் அடிச்சுக்கணும் சரிங்களா? நான் வெளியேந்துறேன். அதாவது பற்றி இந்த யூஸ் பார்த்திங்கன்னா ஹேர் கலர், ஹேர் கலரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீ ஒரு ஸ்டிச் பண்ணிங்க, இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் வேணும்னா இப்போ நான் ப்ளூவாக இருக்கேன், இது கொடுத்துருக்கேன். ஜூம் போய்ட்டு உங்கள் தலையில் மட்டும் அந்த கலர் அடிச்சுக்கேன். தெரிதுங்களா? ஆ சரி, வெளியே மட்டும் அடிச்சாதீங்க, வெளியே போச்சுன்னா பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த கலர் வேணால் மாற்றிக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டு மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண் லென்ஸ் வைக்கிறது, கண் லென்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆமாம், ரொம்ப அங்கே வருதுல. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபோன் கொஞ்சம் அங்கே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வீடியோ பண்ணாமல் தான் சொல்கிறேன். இதில் என்னென்னா கண் லென்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் வாங்கி அடிச்சு சிலிப்பது முழுக்காது. ஆடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வலையும் தரோம், அந்த ரெண்டு வலைக்குள்ளே போய்ட்டு கண்ணில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கண் லென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா? நான் வெளியே அந்த ரேங்க் ஆகுது. அதுக்கப்புறம் பல் ஒயிட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ரெட்டு. இது ஒரு லென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆட் லென்ஸ்க்கு, இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் இது இருக்குது, நான் விளையாண்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லி கொடுத்தேன், ஸ்டிக்கர். ஸ்டிக்கர் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்டிக்கர் ஏகப்பட்டது இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லாம் நெட்டு வேணாம், டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நீ யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா? நான் விளையாண்டுறேன். அதுக்கப்புறம் கட்டவுட் நான் சொல்லி கொடுத்தேன், டெக்ஸ்ட் நான் சொல்லித்தரேன். பார்ட் ஒன்ல நான் லைட்டாக தான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் பேர் போட்டுக்கிறேன், விஜய் போட்டுட்டேன். தேவையான கலர் கொடுங்க, கலர் கொடுத்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர், இங்கே பிளாக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வர யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இது கலர் போட்டு பேக்ரவுண்ட் கலர்லாம் மாற்றணும் பார்த்தீங்கன்னா, அதை மீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. பிளாக் ரெட்டு சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரெட்டு சூட் ஆகி சூட் நல்லா இருக்குது. கெப்பாசிட்டி எவ்வளோனா வச்சு கம்மி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிங்க லோகா மிச்சுக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்கிரீன் இது அவங்களுக்கு தேவைப்படாது. ஷேடோன்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துருங்க, பேக்ரவுண்டு கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம் லைட்ல. இது வந்து சைடு கீழே வலிக்கும், இது வந்து சின்ன கீழே வலிக்கிற நயல் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வேணுமா பெண்டாக வேணுமா கேட்கலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். இது கூட பெண்ட் லென்ஸ் தான், சூப்பராக பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிங்க. இவ்வளோ தான் மேட்ரு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்டில் நான் வெளியே வந்துடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கம்மிங் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராப்ளம். இதுவும் நான் சொல்லி கொடுத்தேன், ஒரு ஃபோட்டோ வச்சு பார்ட் ஒன்ல சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஸ்டிக்கர்ஸ், நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எஃபெக்ட். இது நான் வெளியே வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் சுத்தமாக ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. சரிங்க, நான் நெக்ஸ்ட் மொபைல் வாங்கிடுறேன் சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக்கர் பார்த்தோம், இது வந்து ஃப்ரேமு, இது வந்து பார்த்துச்சு. இப்போ முக்கியமான ட்ரா ஆப்ஷன் சொன்னேன், ட்ரா ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ட்ராவில் போயிடுங்க. இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லை, ட்ரா ஆப்ஷன் கொஞ்சம் டூல்ஸ்லாம் சொல்லி தரேன் சரிங்களா? டூல்ஸை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நேருக்குன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் டப்பிங்லாங்க, சாரி. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்க டூல்ஸ்லாம் சரிங்களா? இப்போ நான் டூல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேயர் இருக்கும், எத்தனை லேயர் இருக்கும், டிரான்ஸ்லேட்டு காப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே எம்பி லேயர் இருக்குது, ஃபோட்டோ லேயர் இருக்குது, கேமரா லேயர் இருக்குது, கேமரா ப்ரஷ் இருக்குது. எம்பி லேயரில் ஒன்று லேயர் எடுத்து ஒரு பிஎன்ஜி வச்சுக்கணும், அந்த பிஎன்ஜி உங்கள் பிஎன்ஜியாக இருக்கணும் சரிங்களா? இந்த பிஎன்ஜி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோனா அந்த ஆட் ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் ப்ரெஷ்ஷு, நிறைய ப்ரெஷ்ஷு டூல்ஸ்லாம் கொடுத்துக்குறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோலாம் இருக்குது, நான் இதுக்குன்னு தனியாக ட்ராகுன்னு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன், நான் போடுறேன் சீக்கிரமாக சரிங்களா? கலர் ஆப்ஷன் இருக்குது, கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே சேவ் இருக்குது, சேவ் ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் சைஸு நகர்த்தது, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கிங் அதிகமாக இருக்கும். இது நார்மல் மல்டிப்ளேயரை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒப்பாசிட்டி, இங்கே கலரு. நான் இதுக்குன்னு தனியாக வீடியோ பேசலாம் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது தான் இல்லை இது இருக்க, நான் வெளியே வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளேயர், லென்ஸ் பிளேயர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சும்மா உங்களுக்கு டவுன் சாம்பிள் காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு கொஞ்சம் டவுன்லோட் ஆகட்டும். சாம்பிள் பாஸ் பண்ணி
இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு சரிங்களா. எல்லா லென்ஸ்லேயும் இருக்கும், மிச்சம் கோரல் தான் கொடுத்துருப்பாங்க, நினச்சிலாம் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ தேவையான லென்ஸ் பிளேயர் நான் வச்சுருக்கேன், இப்போ என்ன வச்சுக்கலாம் சும்மா சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இதை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லுக் சைஸ் எவ்வளோன்னா வச்சுக்கோங்க. இப்போ எங்கே வச்ச லுக்காக இருக்கும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போதைக்கு நான் தோல் சைடில் தான் இப்போமே வைப்பேன், அப்போ தான் வந்து லுக்காக தெரியும். சும்மா சாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வச்சு நான் கிளிக் பண்ணி ஒப்பாசிட்டி இதுக்கு கம்மி பண்ணிங்க நான் டிக் கொடுத்துக்கிறேன் சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளேயர் வச்சுட்டா கொஞ்சம் நல்லதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸு, சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு வாணாம், நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது மீன்ஸ் ரெடி பண்ணுறது மெசேஜ் பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அலோ இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது. இது என்னத்துக்குன்னா சேவ் பட்டனு ஆட் வரும், கிளிக் பண்ணுறாதீங்க உள்ளே போயிடும், தவிர மாட்டேங்க ஸ்கிப் கொடுத்துருங்க. அந்த அம்புக்கு ரீசன்ட்டு லைட்டுங்க, லைட்டுக்கு பிறகு சேவ் கேலரி கொடுக்கும். சேவ் கேலரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ஒன்று வரும், சேவ் கேலரி ஆகிடுச்சு, டன் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்குனா இதுதான் நிறைய கேள்வி விளையாண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பார்த்து ஃபுல் டீட்டெயில் முடிஞ்சிச்சு சரிங்களா. எதுனா டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், வாழ்க வளமுடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.